பள்ளிகளை பாதுகாப்போடு இருக்கணும்னா இந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து இந்த பள்ளியிலேயே வீட்டுக்கு அருகாமையில உள்ள பள்ளியெல்லாம் சேர்க்கணும்ங்கிறது அரசினுடைய திட்டமா இருக்கு. அதனால ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளியை திறக்க வேண்டும். ஒரு தொடக்க பள்ளி என்பது ஒரு கிலோமீட்டருக்கு ஒன்று இருக்கணும், நடுநிலை பள்ளியில் இருந்து 3 கிலோமீட்டருக்கு ஒன்று இருக்கணும், உயர்நிலை பள்ளி 5 கிலோமீட்டருக்கு ஒன்று இருக்கணும்னு அரசு ஒரு முடிவெடுத்து நம்ம அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது போலதான் இந்த பள்ளி வந்து அமைந்திருக்கிறது. போல 2004 நடுநிலை பள்ளியாக இது உயர்த்தப்பட்டது. அந்த காலத்துக்கு நான் வந்திருக்கிறேன், நீண்டகால ஆதரவாளி வந்திருக்கிறேன். இதுக்கு முன்னாள் தொழிலாட்சிய நான் சகோதரர் மறைந்த நம்முடைய உத்ராட்சி சார் அவர்களை முடிந்த பெரிய நண்பர், அவரோடு கூட நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம். அதே தொடர்ந்து போன்ற பாப்பை சார் அவர்கள் அவருக்கு முன்னாடி அவர் மேலான நடுநிலை எதிர்த்து பார்க்கும்போது அவர் தெரியும் இந்த பள்ளியை மிக உதவ நிலைக்கு எடுத்து செல்வது மிக ஆட்களமாக இருக்கிறாங்க. அதுபோல ஆசிரியர் குழு எல்லா ஆசிரியர்களும் பள்ளிக்கு முதலீடு போது அந்த பள்ளியை வந்து கண்டிப்பாக அவருடைய தொழில்களை எல்லாம் நிறைவேற்றுவதாக அமையும், மாணவர்களுடைய எதிர்காலம் நல்லா சிறப்பாக அமையும், மாணவர்களுக்கு நல்ல ஒழுக்கம் இதை நாடுகொள்வதை பற்றி அவ்வளவு அதை பார்த்து நல்லா கற்றுக்கொள்வார்கள். அவை ஒரு மிகச்சிறந்த பள்ளியாக இந்த பள்ளி செயல்படுகிறது. இதெல்லாம் உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. எத்தனையோ டிவி சீரியலாம் வந்துட்டு நம்முடைய தாய்மார்கள் பெற்றோர்கள் ஐயாமார்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. எல்லா பள்ளிகளும் நடக்கும் நடக்குது பார்க்கணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கலாம். இருந்தாலும் யார் தாமதாவது ஆயிட்டு நம்ம எல்லாரையும் வரவேற்க வேண்டிய பண்பு நல்ல தமிழர் பண்பு அதை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு என்ன
முடியும் நல்லதுக்கு என்ன பண்ண எதுவும் பண்ண முடியாது அதனால கண்டிப்பு மிக அவசியம் பிரிட்டிஷ் வழக்கால் நூறு ஆண்டு தரித்திரமே இல்லை அநியாயிகளே பெற்றோர்களே தாய்மார்களே மாணவமணிகளே ஆசிரியர்களே பள்ளி வளர்ச்சிக்காக
திரும்பி இங்க திரும்பி.